प्रीवियस वीडियो वह आंगुलर बेसिक हेलो वर्ल्ड एप्लीकेशन पाता कंटिन्यूशन इतना आंगुलर एप्लीकेशन एक्सटर्नल सीएसएस एंड एक्सटर्नल जेएस नम्बर सीएसएस जेएस इंपोर्ट पड़ी यूस पड़ो अभी पापो मत वेब एप्लीकेशन एचटीएमएल अब इंपोर्ट टैग को नाम यूस यूस पड़ी बट आंगुलर कुछ विद्यासम पड़ना ओके अभी पापो इन क्रिएट पड़े बेसिक ना कमेंट पेड़ कमेंट ओपन पड़ी एनजी सर्व को ओके सीडी ना इन प्राजेक्ट वे हेलो वर्ल्ड हेलो वर्ल्ड एनजी सर्व 4200 लोकल डोज 4200 ओके एप्लीकेशन रन आइटरके नम्मलोड बेसिकाना फाइल वंदिरुच्चु इप्पो नम्म ओरु सीएसएस एझुदुरोम्नु वेच्चुकोंगा सीएसएस वंदुट्टु असेट्स फोल्डरुक्कुल्ल ओके असेट्स उल्ल इंगे वेलियिल इप्पो स्टाइल डॉट सीएसएस नु ओन्नु इरुक्कु इदुल दान नम्मलोड स्टाइल्स्लाम इरुक्क पोदु अप्पडिना इदु वंदु एंगेयुमे एचटीएमएल इंपोर्ट पण्ण माट्टोम इदुक्कु वंदु एन्न पण्णनुम्ना आंगुलर जेएसन ओपन पण्णि அதுல ரெண்டு டாக் இருக்கும் ஸ்டைல்ஸ்னு ஒரு டாக் இருக்கும் ஸ்கிரிப்ட்னு ஒரு டாக் இருக்கும் இந்த டாக்ல தான் நம்ம வந்துட்டு CSS ஐயும் ஸ்கிரிப்ட்டையும் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும்போது CSS வந்து வந்திருக்கும் இப்போ ஸ்கிரிப்ட்க்கு போலாம் நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றேன் பூட்ஸ்ட்ராப்ங்கிறது இன்பில்ட் ஆன CSS ஓட ஒரு UI வந்து லைப்ரரி இது வந்து கொஞ்சம் பூட்ஸ்ட்ராப் சைட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நான் இந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் இங்கே வந்துட்டு NPM இன்ஸ்டால் பூட் ஸ்ட்ராப் அண்ட் ஜேக்வரி ரெண்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் பூட் ஸ்ட்ராப்பில் என்னென்னா இன்பில்ட்டாக எல்லா ஸ்டைலிங்கும் வந்துடும் பட்டன்ஸ் டேபிள் ஸ்டேபிள் ஹெட்டர் அதெல்லாம் நம்ம பேஸ்லேருந்து சிஎஸ்எஸ்லாம் எழுத வேண்டாம் ஸோ இப்போ வந்து திருப்பி என்ஜி சர்வ் கொடுப்போம் இப்போ பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே யூஸ் பண்ணல இன்ஸ்டால் பண்ணதோட நமக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகுதாங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே அப்ளிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இல்லை இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது செக் பண்ணணும்னா இந்த நோட் மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கும் இங்கே போனீங்கன்னா இங்கே பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும் இது வந்துடுச்சு அதேமாரி ஜேக்வரின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும் இப்போ இதில் இருக்கிற ரெண்டு ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ்ஸை நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிஎஸ்எஸ்ஸை நம்மளோட அப்ளிகேஷன் சிஎஸ்எஸ் கூட கமா போட்டுட்டு கீழே வந்து போட்டுருங்க ஸ்கிரிப்ட்லேயும் ஜேக்வரியோட ஜேஎஸ்ஸையும் நம்மளோட பூட்ஸ்ட்ராப்போட ஜேஎஸ்ஸையும் போட்டுருங்க இப்போ போட்டாச்சுன்னா இப்போ ரெஃப் பாத் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் மாடியூல்ஸ்க்குள்ளே பூட்ஸ்ட்ராப் ஃபோல்டருக்குள்ளே இது இருக்குது இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த இடத்துல வந்திருக்கும் இப்போ இதை போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம அப்ளிகேஷனை ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணுவோம் எதுவும் எரர் இல்லாமல் ரன் ஆகுதாங்கன்னு பார்க்கறதுக்காக இதோட நமக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஃபைல் தேவையில்லை சப்போஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா இந்த ஃபைலில் எரர் அடிக்கும் லைக் அம்மா எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் அந்த மாதிரி சம் இஷ்யூஸ் இருக்க சான்ஸ் இருக்குது ஓகே அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் இப்போ என்ன பண்ணுறேன் பூட் ஸ்டாப்போட நான் வந்து மெனுக்கு இதான் மெனு இப்படி தான் வரும் இதுக்கு வந்து சாம்பிள் கோடு கொடுத்துருக்காங்க இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் நம்மளோட ஆப்புக்குள்ளே ஆப் காம்பனன்ட் டாட் HTMLக்குள்ளே போகிறேன் இது அப்படியே எடுத்துடுறேன் நம்ம பூட் ஸ்டாப்லேருந்து எடுத்து இந்த மெனு போகிறோம் இப்போ இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதலை ஏற்கனவே இருக்குது நேவ் பார் எக்ஸ்பென்னா என்ன நேவ் லிங்க் ஆக்டிவ் இது இந்த கிளாஸ் சிஎஸ்எஸ்லாம் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் ஸ்டாப் வழியாக மெனு வந்துடுச்சு ஸோ இதில் என்ன நம்ம பார்த்தோன்னா எப்படி வந்து எக்ஸ்டர்னல் அதாவது அப்ளிகேஷனில் இல்லாமல் ஒரு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஜேஎஸ்ஸையும் சிஎஸ்எஸ்ஸையும் ஆங்குலர் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம் பூட்ஸ்டாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம் ஸோ இதோட தொடர்ச்சி அடுத்த டாபிக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ